வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம நெய் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து ஆவின் பட்டர் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். இந்த பட்டரை வந்து நம்ம வந்து அடி கனமான பாத்திரத்தில் வந்து நம்ம சூடு பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும் அந்த பட்டரு, நல்லா மெல்ட் ஆயிரும். நம்ம கீயை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணால் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளே ரெடி பண்ணுறதுனால நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும், கிட்ஸ்க்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டர் நல்லா சூடாக சூடாக சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இதுக்கு தான் நம்ம வந்து அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும், இல்லைனா ஓவர் ஹீட் ஆகிடுச்சினாலும் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த கீ வந்து நல்லா பிளாக் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து வெயிட்டான வெசப் அடிகனமான பாத்திரம் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெய் வந்து நல்லா சைட்லலாம் அந்த ஒயிட் ஒயிட்டாக அந்த பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு நுர மாதிரி இருக்கிற மாதிரி அடுத்த கன்சிஸ்டன்சி மாறும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பட்டர் ஃபுல்லாகவே வந்து மெல்ட் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து பபிள்ஸாக அந்த நுரையாக இருக்குது. இதுதான் வந்து அதோடய செகண்ட் ஸ்டேஜ். இப்போயும் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதை இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா வந்து அப்படியே பிளாக் ஆகிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, கருகின மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும். இன்னொரு 2 to 3 minutes வந்து இந்த பபிள்ஸை வந்து நம்ம இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிரும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் மேலேயும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். நம்ம வந்து நெய்யை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஸோ தட் அதுக்கு நல்ல அரோமா கிடைக்கும்னு. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால நம்மளுக்கு நெய் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறதுனால நம்மளுக்கு நெய் வந்து மணல் மணலாக கிடைக்கும். ஸோ அந்த நெய்யோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு சில பேர் உப்பு சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து நெய் வந்து ஒரு கொஞ்சம் நாள் வரணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு சேர்ப்பேன். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது இந்த மாதிரி நெய் மட்டும் போட்டு நெய் சாதம்லாம் செஞ்சு கொடுக்கும் போது உப்பு போட்டால் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நெய் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காய்ச்சின நெய்யை வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வைக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்டீல் பவுலில் வந்து ஊற்றி ஆற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்க்கு
நெய் வந்து நம்ம காய்ச்சின கடாயில் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கும், அதுலேயே நம்மளுக்கு என்ன மாவு இருக்கோ நம்ம வீட்டில் வந்து கோதுமை மாவோ இல்லை கெவுரு மாவோ எது இருந்தாலுமே நம்ம ஈஸியாக ஒரு லட்டும் செஞ்சிடலாம். அந்த நெய் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு கப் கோதுமை மாவும் என்கிட்ட இருந்துச்சு, ஸோ நான் அதே எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து அந்த கடாய் சூடாக இருக்கும் போதே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி அந்த கடாயிலே நெய் இருக்கிறதுனால அந்த நெய்யே வந்து போதுமானது. இன்கேஸ் நம்மளுக்கு நிறைய நம்ம மாவு கொஞ்சம் போட்ட மாதிரி இருந்ததுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கிற நெய்யை வந்து இதில் ஆட் பண்ணணும். இதை வந்து நம்ம இந்த சூடாக இப்படி பிடிச்சு பார்த்தா இதில் வந்து பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வரணும், சுதட்டி அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து லட்டு பிடிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கோதுமை மாவு தான் செஞ்சு சேர்த்துருக்கேன், ஸோ லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சூடாக பிடிச்சாதான் வந்து அது பிடிக்க முடியும். இதிலே வந்து ராகி திணை எது வேணால் செய்யலாம், எந்த மாவு போட்டும் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். குயிக்காக வந்து இந்த லட்டு வந்து ரெடி ஆகிடும். கிட்ஸுக்கெலாம் கொடுத்தோன்னா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெய் எப்போல்லாம் நான் காய்ச்சினோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு லட்டும் வந்து செஞ்சுப்பேன். இது வந்து ஒரு 5 days கிட்டே நம்ம ஸ்டோர் பண்ணி அதை நம்ம சாப்பிடலாம். பிகாஸ் நெய் போட்டிருக்கிறதுனால ஒரு 5 days கிட்டே நம்ம சாப்பிடலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்து அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 day கழித்து அந்த நெய் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதோட டெக்ஸ்டரே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான நெய் நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.